நேத்து ஃபிரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குற மாவு மட்டும் இருந்துச்சு. சோ மாவு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு வந்து பீட்ரூட் தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல மிக்ஸி இதால போட்டா நல்லா ஆறாருன்னு அரைச்ச ஜூஸ் அரைச்ச பிறகு நம்ம வச்சிருந்த மாவுல பீட்ரூட் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு. சோ மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல்ல ஹீட் பண்ணி தோசை கல்ல மாவு ஊத்தி வச்சு. சோ ஊத்துன பிறகு இது வரைக்கும் பண்ணது இல்லையே கோளாரா வர போகுது நினைச்சேன், ஆனா வேற லெவல் வந்துருச்சு. பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேரட் தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல மிக்ஸி இதால போட்டு நல்லா ஆறாருன்னு அரைச்ச ஜூஸ் அரைச்ச பிறகு நம்ம வச்சிருந்த மாவுல நம்ம அரைச்சு வச்சிருந்த கேரட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கிளை ஹீட் பண்ணி இந்த மாவு கரெக்டா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துனா கரெக்டா வந்துச்சு, வேற லெவல் வந்துச்சு. சின்ன சம்பவம் ஆகி போச்சு, நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி பீட்ரூட் தோசை யாராவது சாப்பிடுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாக்கும்போது வேற லெவல் இருக்க சாப்பிட்டு பார்த்தேன், வேற லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து உங்களுக்கு ஓட்டிட்டு அடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி தக்காளி சட்னியோட சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து சாப்பிட்டேன். அதுக்கடுத்து வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் பீட்ரூட்டோட கேரட் வேற லெவலாக இருந்துச்சு. எடுக்கிற அவசரத்தில் மாவு ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டு